வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரஷ்ய ராணுவம் யுக்ரைனை எப்படியாவது கைப்பற்றியே தீரணும்னு கங்கணம் கட்டி போர் புரிஞ்சிட்டு இருக்காங்களே, இந்த நேரத்தில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு ட்வீட்டை போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி ஹேகில் இருக்க சர்வதேச நீதிமன்றத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக தான் மனு தாக்கல் செஞ்சுருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மனு அடுத்த மாதம் விசாரணைக்கு வரலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறதாகவும் சொல்லியிருக்காரு. அண்ட் உக்ரைன் மீது படையெடுப்பு அப்படின்ற பெயரில் இங்கே பொதுமக்களை ரஷ்யா இனப்படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு காட்டமாக பதிவிட்டிருக்காரு. போர் உயிரிழப்பு மற்றும் சேதங்களுக்கு ரஷ்யா முழுமையாக பொறுப்பேற்கணும்னு அவர் வலியுறுத்தியிருக்காரு. இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யாவோட இடத்தை பறிச்சே தீரணும், இந்த 5 நாடுகள் இருக்கிற வீட்டோ பவரோடு அந்த வீட்டோ பவரை பிடுங்கிட்டு ரஷ்யாவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றதான் ஜெலன்ஸ்கியோட இன்னொரு கோரிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வலியுறுத்தல் கோரிக்கையில் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அகதிகளுக்கான ஐநா முகமை வெளியிட்டிருக்கு. என்ன நம்ம சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் யுக்ரைனில் இருந்து 368,000 மேற்பட்டவங்க அகதிகளை வெளியேறியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள்லாம் போர் வெடிக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷமாக தன்னோட வீடுகளில் குடும்பத்தோடு இருந்தவங்க இப்போ இருக்க இடம் இல்லாமல் ஒரு புதிய இடத்தை தேடி அலையோலன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. அண்ட் இந்த நேரத்தில் ஜெர்மனி அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க, இந்த அகதிகளை அழைச்சிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ரயில்கள் இயங்கும், அந்த ரயில்களில் கட்டணம் எதுவுமே கிடையாது, மக்கள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வரைபடத்தை பார்த்தாலே போதும் யுக்ரைனில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிஞ்சிடும். இந்த வரைபடத்தோட மேல் பகுதி இருக்கலங்க, அங்கே ஆரம்பித்து கீழே கொஞ்சம் வரைக்கும் நீச்சடைஞ்சு வருது பாருங்கள், ஒரு மாதிரி கிரேடியன் கலரில் கொடுத்துருக்காங்கள, இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்கிற பகுதிகளை குறிக்கிறது. அண்ட் இது கூடவே ரெட் கலரில் சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்து அதுக்கு நடுவில் ஒயிட் கலரில் ஒரு சில சிம்பிளை கொடுத்துருக்காங்கள, இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்களாம் அதிகப்படியாக குண்டு வெடிப்புகளும் துப்பாக்கி தோட்டாக்களும் செதறிக்கிட்டு இருக்கோ, அதாவது தாக்குதல்கள் அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்க இடங்களை குறிக்கிறதுங்க. அப்பேற்பட்ட இடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டாமல் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், புக்காவாக இருக்கட்டும், ஓபலன், வைஷாட், பெர்மஏவ், அபார்ட்மெண்ட் பில்டிங் அண்ட் வாசல் கேவ். ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, கீவ் அதாவது யுக்ரைனோட தலைநகரம், இங்கே தான் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸும் இருக்குது. இதை சுற்றி தான் இவ்வளோ அனர்த்தங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. ரஷ்யா யுக்ரைனுக்கு இடையில் போர் ஏற்கனவே உக்கிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உக்கிரத்தை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி இப்போ சில நிமிடங்களுக்கு முன்னாடி ஒரு தகவல் கசிஞ்சதுங்க. அது என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா, பெலாரஸ் அதிபர்கிட்ட ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஃபோன் மூலமாக பேசினார். அந்த பேச்சு அணு ஆயுதம் சார்ந்து இருந்துச்சு. அதாவது யுக்ரைனுக்கு மிக அருகில் தான் உங்களோட நாடு பெலாரஸ் இருக்குது, அங்கே இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துறதுக்கு ரஷ்ய வீரர்கள் திட்டமிட்டிருக்காங்க, மனிதாபிமானமற்ற வகையில் ரஷ்யா செயல்பட்டுருக்கு, இதுக்கு பெலாரஸ் அரசு துணை போக வேண்டாம் அப்படின்னு மேக்ரான் பெலாரஸ் அதிபர்கிட்ட சொன்னதாக ஒரு தகவல் கசிஞ்சுதுங்க. உலகம் முழுக்கவே அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறதா இந்த தகவல் மாறிடுச்சு. ஏன்னா ஒரு அணு ஆயுதத்தை இந்த உலகம் இதுக்கப்புறம் பார்த்துச்சுன்னா இந்த உலகத்தை பார்க்க நாமளும் இருக்க மாட்டோம், நம்மளை தாங்கிறதுக்கு இந்த உலகமும் இல்லாமல் போயிடும். ஏன்னா ஒரு அணு ஆயுத பிரயோகம்ன்றது உலக நாடுகள் எல்லாமே அணு ஆயுதத்தை பிரயோகிப்பதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைஞ்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன், இதனால தான் உலகம் முழுக்கவே இந்த ஒரு தகவலை கேட்டு எல்லாம் ஷாக் ஆனாங்க. இந்த தகவலோட வீரியம் என்னன்றது ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், பெலாரஸ் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். அதனால தாங்க உடனடியாக இந்த தகவலை மறுத்துட்டாங்க. இது போல் மேக்ரான் பெலாரஸ் தலைமைக்கிட்ட பேசவே இல்லை, அணு ஆயுதம் சார்ந்து எந்த திட்டமும் ரஷ்யா கைவசம் இல்லவே இல்லைன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க ரஷ்யாவும் பெலாரஸும். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ரஷ்யன் கவர்மெண்ட் மறுப்பு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது போல் யுக்ரைன் பார்டரில் எங்கள் நாட்டு வீரர்கள் 100,000 மேற்பட்டவங்க இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் இப்போ போர் நடந்துகிட்டு இருக்கு, எல்லா வீரர்களும் அங்கே இருந்தது உண்மையாயிடுச்சு செயற்கைக்கோள் புகைப்படம் மூலமாக. ஸோ அணு ஆயுதம் சார்ந்த இந்த மறுப்பும் எந்தளவு உண்மைன்றது இனிமே தான் தெரிய வரும். இந்த நேரத்தில் அமெரிக்க அரசு ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 3 நாட்களுக்குள்ள யுக்ரைனை எப்படியாவது கைப்பற்றியே தீரணும் அப்படின்னு ரஷ்யா முடிவெடுத்திருக்கான். இதன் முதற்கட்டமாக அடுத்த 2 நாட்களில் அதாவது நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் யுக்ரைன் தலைநகர் கீவ் இருக்குல்ல, இதை ரஷ்யா கைப்பற்றிடலாம். இதுக்கு பிற்பாடு விமான தாக்குதல்களை உக்கிரமடைய செய்ய ரஷ்யா, அண்ட் இதை தொடர்ந்து 24 மணி நேரத்துக்குள்ளே யுக்ரைனை ரஷ்யா முழுமையாக கைப்பற்றிடும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் கரெக்டாக 3 நாட்களுக்குள்ளேயே நடக்கும்ன்றாங்க அமெரிக்கா. இது எல்லாமே நடந்து முடிஞ்ச பிற்பாடு யுக்ரைனில் பொம்மை அரசை நிறுவுற வேளையில் ரஷ்யா மும்முரமாக இறங்கும்னு சொல்லியிருக்காங்க. பொம்மனா ஒன்றும் இல்லைங்க, ரஷ்யா சொல்கிறத அப்படியே கேட்டு செயல்படுற மாதிரி ஒரு தலையாட்டி பொறுப்பு அதிபரை அங்கே உட்கார வைப்பாங்க. இதை தான் பொம்மை அரசுன்னு சொல்கிறோம். இப்போ நடந்துகிட்ருக்க போர் உக்கரத்தையும் அமெரிக்காவோட இந்த தகவலையும் ஒப்பிட்டு பாருங்கள், உண்மை என்னன்றது உங்களுக்கே தெளிவாக புரியும். அமெரிக்கா இந்த தகவலை வெளியிட்ட அடுத்த கணமே
சைனா ஒரு வேலையை பார்த்துருக்குங்க. இந்த சைனாவோட வெளியுறவுத்துறை இருக்குல்ல, இதோட செய்தி தொடர்பாளர் லிஜியான் ஜாவோ சமீபத்தில் ஒரு ட்வீட்டை போஸ்ட் பண்ணியிருந்தார். அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உலகத்துக்கு யார் உண்மையான ஆபத்து அப்படின்றத மறந்துடாதீங்க அப்படின்னு ஒரு கேப்ஷன் போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தாருங்க. அதாவது மக்களாட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியே அமெரிக்கா குண்டு வீசிய நாடுகளுக்கான பட்டியல் இதுன்னு சொல்லிட்டு அந்த பட்டியல் அமைஞ்சிருந்துச்சு. அந்த பட்டியலுக்குள்ளே படித்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வருஷத்தில் ஆரம்பித்து எந்தெந்த வருஷம் முடிய அமெரிக்கா எந்தெந்த நாடுகள் மேலையெல்லாம் குண்டு வீசுச்சு அப்படின்ற முழுமையான தகவல்கள் அதுக்குள்ளே இருக்குது. இதை ரஷ்யாவுக்கான சீன தூதரகம் இப்போ எடுத்து பகிரங்கப்படுத்தியிருக்காங்க. கொரியா அண்ட் சைனா, கொரியா வார், பனாமா, கவுட்டமாலா, குவைத், இந்தோனேஷியா, சோமாலியா, கியூபா, போஸ்னியா, கவுட்டமாலா, சூடான், காங்கோ, ஆப்கானிஸ்தான், லாவோஸ், யுகோஸ்லேவியா, வியட்நாம், ஏமன், கம்போடியா, ஈராக், கவுட்டமாலா அகைன் ஈராக், கிரனடா, ஆப்கானிஸ்தான், லெபனான், பாகிஸ்தான், லிபியா, சோமாலியா, எல்சல்வடார், ஏமன், நிகரகுவா, லிபியா, ஈரான் அண்ட் சிரியா. யுக்ரைனில் ரஷ்ய இராணுவ வீரர்கள் முடிஞ்ச அளவுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் யுக்ரைன் இராணுவ வீரர்கள் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல, இன்னொரு பக்கம் ரஷ்ய வீரர்களும் விடுற மாதிரி தெரியல. சண்டை உக்கரத்தை எட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு நிலப்பரப்பை கைப்பற்றிட்டோம் அப்படின்னு ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதே நிலப்பரப்பை இல்லை கைப்பற்றலாம் அவங்களாம் நாங்கள் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு யுக்ரைன் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதனாலேயே குழப்பகரமான சூழல் இப்போ இருக்க நிலவுகிட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின், இந்த ஆர்மியில் இருக்கிற அண்ட் ஆர்மி சார்ந்து அபிமானம் கொண்டிருக்க ரஷ்யர்கள் இருப்பாங்களே, இந்த யங் ஜென்ரேஷன், இவங்க எல்லாருக்கும் உத்வேகம் கொடுக்குற மாதிரியும் இப்போ போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்க ரஷ்ய இராணுவ வீரர்களை உத்வேகம் அளிக்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு டிவி சேனல் வாயிலாக. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அசாதாரண சூழலில் எப்படி தயாராக செயல்படணும் அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே நிரூபிச்சிட்டீங்க. அவர் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது ரஷ்ய இராணுவ வீரர்களை. ரஷ்ய மக்களுக்காக எதற்கும் பயப்படாமல் இராணுவ வீரர்கள் நீங்கள் சேவை செஞ்சிட்ருக்கீங்க. ரஷ்ய இராணுவம் இப்போது அதிநவீனத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. எல்லா விதமான எக்யூப்மெண்ட்டையும் ஹேண்டில் பண்ணுற திறன் நம்ம நாட்டு இராணுவ வீரர்கள்கிட்ட இருக்குது. எதிரி எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் சரி, ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கு துளியும் கவலையே இல்லை. எவரையும் எதிர்த்து துணிச்சலோடு போராடுற குணம் நம்ம ரஷ்ய இராணுவ வீரர்களுக்கே உரித்தானது. இதே மாதிரியான வலுவான இராணுவ கட்டமைப்பை தொடர அடுத்த தலைமுறையினரும் ஆர்வமாக முன் வரணும் அப்படின்னு விளாடிமிர் புட்டின் கேட்டுக்கிறாருங்க. இராணுவத்தில் இப்போது உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகள் உங்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பாங்களே இளம் வீரர்கள், இவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களும் அவங்களுக்கும் தெரிகிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களை போலவே அவங்களும் திறமையானவர்களாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ரஷ்ய இராணுவ வீரர்களாகிய உங்கள் ஒவ்வொருத்தரோட சேவையும் செயலும் ரஷ்யாவுக்கு பயன் தர்றதா அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. டான்பாஸ் அண்ட் லுக்சாங் ரிப்பப்ளிக்கில் வீரத்துடன் சேவையாற்றிக்கிட்டு இருக்க உங்களை நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஏற்கனவே உக்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க ரஷ்ய வீரர்கள். இதில் இந்த மனுஷன் வர உத்வேகம் கொடுக்குறாமல் இவ்வளோ விஷயங்கள் அள்ளி தெளிச்சிருக்காரா? இதுக்கப்புறம் அங்கே போர் உக்கரமடையன்றதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ரஷ்யா யுக்ரைன் போர் விவகாரத்தில் புட்டின் பேசுறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆனால் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்லங்க, அமெரிக்காவோட முன்னாள் அதிபர், அவர் இப்போ வெளாசு வெளாசுன்னு வெளாசி தள்ளியிருக்காருங்க. அவர் புட்டினை வெளாசி தள்ளலை, அதுக்கு மாறாக அமெரிக்க இப்போதைய அதிபர் இருக்கார்ல ஜோ பைடன், அவரை வெளாசி தள்ளியிருக்காரு. இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சுங்க, அதில் ட்ரம்ப் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அங்கே என்ன தெரியுமா பேசினாரு? I have no doubt that போர் அப்படின்ற பேரில் யுக்ரைனில் ரஷ்யா அட்டூழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. கீவ் நகரத்தில் இருக்க யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரொம்ப ரொம்ப தைரியமான இருப்பா. பைடன் ஊமையாக இருக்கிறதால தான் புட்டின் புத்திசாலியாக செயல்படுறாரு. ஜோ பைடனோட செயல் கேலி கூத்தா இருக்கு. பைடனை புட்டின் ஒரு ட்ரம்ஸ் போல போட்டு வாசிச்சுக்கிட்டே இருக்காரு. இது பைடனோட பலவீனத்தையே காட்டுது அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் தாக்கு தாக்குன்னு தாக்கியிருக்காரு. நேட்டோ நாடுகள் கூட புத்திசாலியாக நடந்துக்கலை. இப்போதைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? புட்டின் புத்திசாலி அப்படின்றது இல்லை, பைடன் மாதிரியான உலகத் தலைவர்கள் ஊமையாக இருக்கிறது தான். நான் மட்டும் அதிபராக இருந்திருந்தா இப்படிலாம் நடக்க விட்டுருக்கவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி அமெரிக்காவை ரஷ்யா மதிச்சுது. ஆனால் இப்போது என்னோட பதவி காலத்தில் மட்டும்தான் ரஷ்யா பிற நாடுகள் மேலே படையெடுக்காமல் இருந்துச்சு. கடந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் மட்டும் முறையாக நடந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு நிலைமையே வேறு அப்படின்னு ஏக வசனம் பேசியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். The problem is not that Putin is smart, which of course he's smart, but the real problem is that our leaders are dumb. Dumb. So dumb. நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, ட்ரம்ப் மட்டும் இப்போதைக்கு அமெரிக்க அதிபராக இருந்திருந்தார் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்?
இதில் உங்களோட கருத்து என்னவா இருக்கு? இதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்டாக லீவ் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.